வடை நல்லா வந்திருக்கு, சாப்பிட்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வந்து உளுந்து வடை. அதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு, தோல் உளுந்துதான், ஊற வச்சு அலசி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அரிசி மாவு, ஆயில், உப்பு, பெருங்காயப்பொடி, மிளகு, சோம்பு. உளுத்தம்பருப்பு வந்து கிரைண்டர்ல அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு மாவு தெளிச்சுட்டு அரைக்கணும், நிறைய ஊற்ற கூடாது. அப்ப இங்க எப்ப தெளிச்சுங்க, அப்பதான் மாவு நல்லா வரும். அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு அரிசி மாவு கலக்க போறோம். மாவுக்கு தேவையான அளவு, உளுத்த மாவுக்கு தேவையான அளவுதான் கலந்து பார்த்து கலந்துருங்க. மாவை நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம். மத்த ஜாமான்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பில, பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, பெருங்காயத்தூள், மிளகு, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சுட வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானல் ஊத்திக்கலாம். வானல் சூடா இருக்கும், எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சான்னு பாக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, வடை போடலாம்.
வடை வெந்துருச்சு, ரெண்டு பக்கம் பேசிட்டு வேக வச்சு, நல்லா வேக வச்சு எடுங்க. வெந்துருச்சு, நான் எடுக்க போறேன். இங்க முடிஞ்ச ஒரு பாடுதான் பிளீஸ். வடை எப்படி இருக்கு பாக்கலாம். ரொம்ப சாஃப்டா நல்லா வந்திருக்கு. எடுத்து பாப்பா சாப்பிடுங்க. வடை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.